இருவரும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு பிரயோகப்படிக்கலாம் என்றால் தலைவியான தாங்கள் வந்துவிட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பது ஆராய்ந்து அறிந்து நான் பாண்டமத்தியில் வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுன்றோம். அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த வார்த்தை எதுக்காக சொல்றாங்க? வள்ளி மாதை இவ்வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுன்றோம். இது என்னுடைய கேள்வி. ஒரு புள்ளி இருக்குமா மானுக்கு? வழியாகவே ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ அப்படின்னு கேள்வி இருக்கு. மான்ல ஒரு புள்ளி உள்ள மான் எங்கயாவது நீங்க பாத்துருக்கீங்க? இல்லங்க. உங்களுக்கு புள்ளி இருக்கா இல்லையா? எனக்கு புள்ளி இருக்கா இல்லையா நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கு. உரிமையும் பிறர் மனது நோவடிக்காம பேசணும். இப்ப உங்களுக்கு புள்ளி அப்படின்னு சொன்னா வள்ளின்னு எழுதுறோம். வள்ளின்னு எழுதும் போது நடுவுல வா போட்டு இழு போட்டப்ப அங்க ஒரு புள்ளி. அதே மாதிரி ஏமான் குட்டிக்கு ஒரே ஒரு புள்ளி தான். அது எந்த புள்ளின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் முக்கிய புள்ளி ஆயிடலாம். அப்படி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் தான் முக்கிய புள்ளியாக முடியும். சரி, அந்த புள்ளி எந்த புள்ளின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்கு ஒற்றுமை ஆகணும்ன்றீங்க? இல்ல, உங்களுக்கு புதுக்கோட்டை என்ன விரோதம்? புனிதர் மகிழ்ந்தர்வான் வன்னியர யாம்புகளை செவிக்காரமுதம் கேட்டு சிந்தை வந்து புவிக்காயிரம் முறை நீக்கி பொட்டண்டிகை புடனத்தோடும் கவிக்கு ஆயிரம் பொன் பரிசு அளித்தான் கருணாகர தொண்டைமானே. கருணாகர தொண்டைமான் ஒரு மன்னர் புதுக்கோட்டையில. கவிக்கு ஆயிரம் பொன். ஒரு கவி பாடினா உடனே ஆயிரம் பொண்ணு. ஆயிரம் பொண்ணு எவ்வளவு தெரியுமா? பொண்ணுல ஆயிரம் களைஞ்சு பொண்ணுங்கிறது வேற. அது சிலப்பதிகாரத்துல இந்த ஆயிரம் பொண்ணுனா ரெண்டு கையில அப்படி அழுனா பொற்காசுகள் எவ்வளவு வரும்? அவ்வளவுதான் ஆயிரம் பொண்ணு. ஒரு பாடலுக்கு ஆயிரம் பொண்ணு கொடுப்பாராம். மாப்பிள்ள எவ்வளவு தர்றாருன்னு தெரியல. அப்ப அப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்த நாடு தொண்டை. உங்க நாடு தொண்டை நாடுன்னா அது இது என்ன நாடு? சரி, நீங்க எப்படி அப்படி சொன்னீங்க? இருங்க, இப்ப மானை தேடி வர்றதை விட்டுட்டு நீங்க எதுக்கு அங்க இன்னும் போட்டு வாங்குறீங்களா? அடிப்படையில இருந்து வருவோம். ஆரம்பத்துல என்ன பிரச்சனையோ அதை தொட்டு வந்தாங்க. எங்க பலவிதமான பிரச்சனைகள் ஆகப்பட்டது பெண்களுக்கு இருக்கும். சரிங்களா, எல்லா விதமான பிரச்சனைகளையும் வெளிப்பட சொல்லிட முடியாது. என்னால உண்மை என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்க உங்களால எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நீங்க இப்படி கேக்குறீங்களே. உங்களை இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் நிக்க விட்டுருப்பேனா? இல்லங்கம்மா, எல்லா நல்லவனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருக்கான். கண்டிப்பா நீ எல்லாரையும் நல்லவன் இடப்படுறாதீங்க. எல்லா கெட்டவனுக்குள்ளயும் நல்லவர் இருக்காரு. இல்லன்னு சொல்லல. ஒரு மனிதனா எப்போ இருக்க முடியாது? ஒரு மனிதனுக்குள்ள மூன்று மனிதன் இருக்கான். யாராரு தெரியுமா? யாரு? சாத்வீகம், அது அமைதி. அடுத்து தாமசம். இந்த அமைதிக்கும் கோபத்துக்கு இடையில ஒரு குணம் இருக்கும், தாமசம். அடுத்து ராட்சசம். எல்லா மனிதனுக்குள்ளயுமே இந்த மூன்று மனிதன் இருக்காங்க. அது எந்தெந்த நேரத்துல எப்படி வெளிப்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால
என்ன சொல்ல வரீங்க? வயதில் முதிர்ந்தவர் போலும் அனுபவசாலி போலும் என்னையவா இல்லனால கூட தொழில ஒரு முதிர்ச்சி தெரியுது. அப்படியா? அதற்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இருக்கட்டும். அதனால தேடி வந்த மானுக்குள்ள அடையாளத்தை என்ன அதிர்ச்சியா இல்ல அப்படியா? என்ன கும்பிருந்தாலும் வம்பு செய்யாது, சம்போகமாய்க்கானில் மேயவே மேயாது, சம்போகமாய் அவர் இடத்துல நம்ம போய் முத முத மேஞ்ச அங்கதான் இந்த அதற்கப்புறம் மூன்றாவது கட்ட அடையாளம் இருக்கு. இளநிலை, நடுநிலை, முதுநிலை. முதுநிலைன்னா அதுக்கப்புறம் கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால அது இன்னும் வரல. இப்ப நடுநிலையில இருக்கும். எப்பவுமே நடுநிலையில இருந்ததான். சரி வாங்க, மான்குட்டிய பிடிச்சு வந்து பேசிக்குவோம். ஏதா இருந்தாலும் மான்குட்டிய பிடிச்சு ஆகணுமா? இது என்ன கேள்வி? எதற்காகத்தான் இவ்வளவு ஏறும் இல்ல இல்லாத ஒரு பொருளை தேடி வந்திருக்கீங்களே, அதனாலதான் சந்தேகமா கேக்குறேன். நீங்க மானத்தான் தேடி வந்தீங்களா இல்ல வேற எதையும் தேடி வந்தீங்களான்னு? எல்லாம் நீ எங்கு சொல்லாமல் சொல்லி வைத்தான். தயவு செய்து நீங்க பத்து வரல் இருக்கா? பத்து வரல் முழுக்க தமிழ் நாதஸ்வரம் தமிழ் வாசிக்கிறவ மாதிரி இந்த உலகத்துல உள்ள மறைச்சு போட்டிருக்கும் போதே கழுத்தோட சேர்த்து அறுத்துட்டு போயிடறாங்க. இதுல சட்டைக்கு வெளியிட ஒண்ணு அப்படியெல்லாம் வந்துட்டு நீங்க இல்லைன்னு சொன்னா உலகம் இருக்குமாங்க? நடமாட கோயில் நம்பர் குன்றியில் படமாட கோயில் பகர்வதாமே, படமாட கோயில் பகர் என்ன கதை? எந்த தப்பு எல்லாம் போதீங்க? வாங்க, என்ன என்ன நடக்குது? மான் வேணுமா? வேணாமா? காத்தா பறந்தது வள்ளி உங்க காட்டுக்குள்ளே, அசஞ்சு அசஞ்சு நுழைஞ்சது. ஏன் அசஞ்சு அசஞ்சு போறது? என்ன வயசானதா? நளினம் வள்ளி உங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்சது. கேட்டும் கொடுக்க மறுக்கிறேன் பள்ளி பெண்ணு, கிண்டல் பேசி ஏக்க பாக்குறேன் கொடுத்த மருக்கிற பள்ளி பெண்ணு, கிண்டல் பேசி ஏக்க பாக்குறேன். Thank you.
அந்த சொல்லுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு பேசணும்னு வந்துங்களே அதுல சட்டச்சிக்கலே வராது இந்த சொன்னதே சொல்லுமா கிளிப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டீங்களா அது மாதிரி இல்ல வரல தர மாட்டேன் இல்ல வரல இப்படியே வள்ள நாளைக்கு சொல்லுவீங்க எல்ல பொண்ணு ஒரு நாள் வந்தேன்னா அடடடட வாங்க 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 உட்காருங்க நீங்க தேடி வந்தது இதுதானே என்னங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா என்ன நட்டாம போகுது அந்த யதார்த்தமே உங்களுக்கு இல்லையா என்ன காரணம் நான்லாம் அப்படி ஆள் கிடையாது எதை கேட்டாலும் போகணும் போயிரு இல்லங்க அதாவது நம்ப வேணுமா சுலபமாக ஒரு பொருளாகப்பட்டது கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருமா அதனால கொஞ்சம் அதனால கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் கிராக்கி பண்ணி அப்புறம் தர்றேங்கிறீங்க கிராக்கி பண்ணி நான் தர்றேன்னு சொல்லல நீங்க எடுக்கணும் உங்களுக்கு தேவையான பொருளா இருந்தா நீங்க தான் கஷ்டப்பட்டு அதுக்காக உழைப்பு உழைத்து அதுக்கப்புறம் பெறணுங்க அந்த பொருளை நீங்க வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி வாங்க உட்காருங்க இந்தாங்க நீங்க தேடி வந்தது அப்படின்னு கொடுக்க முடியுமா ஏழுங்கள் தரப்படும் நீங்க எதுக்காக நீங்க கேட்டோடனே நாங்க தந்துட முடியுமா தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அவரே என்ன சொல்றாருன்னா கேளுங்கள் நியாயமா கேளுங்க தருவாங்க தரலையா தட்டுங்கிறார் மறைமுக சொல்றாரு கேளுங்கள் தரப்படும் ஆசிரமத்துல வந்து ஒரு உயர்ந்த ஆலமரம் இந்த ஆலமரத்துல அங்கெங்கே ஓட்ட போட்டு தென்னை மரத்துல ஓட்ட போட்டு கிளிகள் குஞ்சு பொறிக்கிற மாதிரி அந்த ஆலமரத்துல ஓட்ட போட்டு கிளி அங்கெங்கே குஞ்சு பொறிச்சு கிளி குஞ்சு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அந்த ஆசிரமத்துல இருக்கிற முனிவர் என்ன யோசனை பண்றாரு இந்த கிளி குஞ்சு எல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஆனா அந்த வேட்டைக்கு வர்றாங்கல்ல யாரு வேடுவர் வேடுவர்கள் ஆமா நீங்க புள்ளாதவங்க எப்படியாவது இந்த கிளி குஞ்சு எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் எங்க ஏதாவது குடும்பம் பிடிக்கிறாங்களே இதுகளை எல்லாம் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி சரி தினந்தோறும் கிளி குஞ்சுகளா வாங்க கிளி ஒட்டு கிளி வேடுவன் வருவான் வலைய விரிப்பான் கம்பு சோளம் என்னத்தையும் அள்ளி போடுவேன் ஆமா அதை திங்கிறோம்னு நீங்க போய் வலையில சிக்கிறாதீங்க சுருட்டுன்னு தூக்கிறது அந்த மாதிரி வேடுவன் வருவான் வலையை விரிப்பான் கம்பு சோளத்தை அள்ளி போடுவேன் இப்படியே தினந்தோறும் சொல்லிட்டே இருந்தார்ல இந்த கிளி குஞ்சுகளுக்கு பூரா மனப்படம் ஆயிடுச்சு இதுகளே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு வேடுவன் வருவான் வலையை விரிப்பான் கம்பு சோளத்தை போடுவான் திங்கிறோம்னு போய் மாட்டிக்கிறாதீங்க வேடுவன் வருவான் வலையை விரிப்பான் திங்கிறோம் அப்ப அந்த வேட்டைக்கு வரவங்க பாப்பாங்க மரத்துல கிளியெல்லாம் நல்லா இருக்கு இந்த கிளியை பிடிக்கலாமா எந்த கிளியை சரியே அப்படின்னு வேடுவர் அந்த மரத்துல இருக்க கிளியை பார்த்துட்டு வலைய எடுப்பாங்கல்ல வெளியே இந்த கிளியை பூரா சேர்ந்தாப்புல சொல்லுவோம் வேடுவன் வருவான் வலைய வெறுப்பான் கம்பு சோளத்தை தள்ளி போடுவான் திங்கிறோம் அப்ப வேட்டைக்காரன் போயிருவேன் சரி கிளி பூரா உஷாராயிருச்சு நம்ம வலைய போட்டு பிரயோஜனம் சரி அப்ப என்ன மாதிரி நான் எப்படி ஆளுனா நீங்க போட்டுதான் போட்டு பாப்பேன் வலைய அப்படி ஆளுனா ஒரு வாட்டி அது மாதிரி ஒரு வேடுவர் வந்திருக்கான் சரி வலைய வரிச்சு கம்பு சோளம் தள்ளி போட்டிருக்கான் இந்த மரத்துல இருந்து குழி பூரா சொல்லுது வேடுவன் வருவான் வலைய வெறுப்பான் கம்பு சோளம் தள்ளி போடுவான் திங்கிறோம்னு சிக்கிக்கிறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்து பூரா உட்காந்துருச்சு பூரா மாட்டிச்சு வலையில பூரா இந்த கதையெல்லாம் உங்களுக்கு என்ன விளங்குது ஆனா ஒண்ணு அர்த்தம் தெரியும் அம்மா சொல்லுமா இல்லப்பா அவங்கள விட இப்ப நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இந்த கதையை கேக்குறதுல இந்த கதையில உங்களுக்கு என்ன விளங்குது கிளிகள் பூராமே இந்த தெரிஞ்சு வச்சிருக்கு சொல்லிக்கிட்டே ஆமா உட்காந்துச்சு அதை கேக்கல அவர் சொன்னாரு அதுகளுக்கு மனப்படம் ஆயிடுச்சு திருப்பி சொல்லுதுங்க ஆனா ஏன் போய் உட்காந்துச்சு தெரியுமா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சொல்லும் பொருளும் ஒன்றா சேர்ந்த சுருதி படிக்கல முன்னாள் எந்த குருதி வடிக்கல எதையை
நேர்மை இருக்கு. தர்மத்தின் வாழ்வதனை சுதுகவும் மீண்டும் அங்கே தர்மமே வெல்லும். அதனால ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. சின்ன பையன் கேக்குறே, ஒரு பெரிய மனுஷன் தன்மையா இல்ல பெரிய மனுஷன் தன்மையா? அவரு தூக்கமே விட்டு போச்சு. என்னங்க இன்னுமா புரியவில்லை? புரியல. ஏன் புரியவில்லை? நீங்க சொல்றதுக்குமே முத புரியலையே. என்னங்க பண்ணலாம்? இதை விட தெளிவா எப்படி சொல்லுவாங்க? அதாவது வேடுபுரே, நல்ல அழகான ஒரு கதை சொன்னீங்க. நான் சொல்றதையே சொல்லுமா? கிளிப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நல்லா நீங்களும் ஒத்து இருக்கட்டும். எல்லாம் அடைக்க சொல்றீங்க. அது அருமையான ஒரு கதைய சொன்னீங்க. அதுக்கான விளக்கத்தை எல்லாத்தையுமே சொன்னீங்க. பத்தாம் தெரியுது. சரி சரி அதாவது பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த ஐந்து பேர்ல வந்து பெரிய பலசாலி யாரு அப்படின்னா பீமன் ஆகப்பட்டான். அவன் வந்து பெரிய பலசாலி, யாருமே அவன் முன்னாடி நிக்க முடியாது. அப்பேற்பட்ட பலசாலி என்ன பண்றான்? அப்படி ஒரு மூச்சு காற்று வந்து சூடாக ஒரு வெப்பநிலையை தாக்குது. யாருக்கு? பீமனுக்கு. அப்ப பீமன் பாக்குறான், என்ன இது, இந்த குகைக்குள்ள என்னமோ இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவன் தான் பெரிய பலசாலியாச்சு, இவன் வந்து எதா இருந்தாலும் துணிஞ்சு மோதுறவன் அப்படின்ற காரணத்தினால இவன் என்ன பண்றான், குகைக்குள்ள துணிஞ்சு போகலாம் அப்படின்னு போறான். அப்படி போகும் பொழுது அந்த குகைக்குள்ள ஒரு பாம்பாகப்பட்டது அந்த வெப்ப காற்று வெளியில விட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விலங்குகளா வேட்டையாடிக்கிட்டு வர்றான். சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த மாதிரி பலவிதமான விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு வர்றான். அப்படி வேட்டையாடிக்கிட்டு வரும் பொழுதுதான் இந்த குகைக்குள்ள ஒரு பாம்பை பாக்குறான். அந்த பாம்பாகப்பட்டது பீமனை பாத்துருச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணிருச்சு, அவனை வந்து அந்த உடம்பாகப்பட்டதை சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி அவனை நகர விடாம இறுக்கிட்டுச்சு. அப்ப இத பாக்குறான் பீமன், நான் பெரிய பலசாலி, என்னையுமே நீ சுட்டிட்டியா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கிட்ட அந்த பீமன் ஆகப்பட்டவன் கேக்குறான். அந்த பாம்பினுடைய பெயர் என்ன? நகுசன் என்று சொல்லக்கூடியது. இந்த நகுசன் வந்து யாரு? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த பீமன் ஆகப்பட்டவன் சொல்றான், நான் வந்து பெரிய பலசாலி, என்னைய தேவலாம நீ பிடிச்சிட்ட, தேவலாம வந்து பிடிச்சிட்ட அப்படின்னு வந்து இந்த பீமன் ஆகப்பட்டவன் சொல்றான். சொன்ன உடனே பாத்திரம் என்ன அனுப்பாக, என்னங்க ஏதோ புடிச்சிட்டா போல இருக்கு, நினைக்க மாட்டாங்களா? நீங்க புடிச்சிட்டாலும் அப்படிதான். தேவையெல்லாம் புடிச்சிட்டா புடிச்சா ரெண்டு தடவை சொன்னா இப்ப இவங்க ஏற்கனவே என் பேர்ல நல்ல நம்பிக்கை யாருக்கும் இல்ல. இந்த விஷயத்துல இப்படித்தான் எல்லாருக்குமே ஏறக்குறைய தெரியும். ஒவ்வொரு முகத்தோற்றத்தை
வாக்கியத்துல சொல்லிக்கிருக்கேன். சரி, அப்ப பீமன் ஆகப்பட்டவன் இப்படி சொல்றான், அப்பவும் அவனுக்கு அகங்காரம் குறையல, தான் பெரிய பலசாலி அப்படின்றத அந்த பாம்பு கிட்ட காட்ட முயற்சி பண்றான். அப்ப அந்த பாம்பு ஆகப்பட்டது சுற்றிருச்சு. இதற்கிடையில தர்மன் ஆகப்பட்டவன் பாக்குறான் தன்னுடைய தம்பிய பீமனை காணும், எங்க போனா அப்படின்னு திரௌபதி கிட்ட போய் கேக்குறான். அப்ப திரௌபதிக்கு எதுவுமே தெரியல, எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டான். அப்ப என்ன ஆகுது, தர்மன் ஆகப்பட்டவன் பீமன் நடந்து போன கால் தடங்களையே பாத்துக்கிட்டே பின்னாடியே நடந்து போறான். நடந்து போன உடனே கரெக்ட் சரியாக அந்த குகைக்கு வந்துட்டான். வந்து உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறான். தன்னுடைய தம்பிய பாம்பை சுற்றி இருக்கிறத பாத்துட்டு அந்த பாம்பு கிட்ட கேக்குறான், நீ யாரு, எனக்கு தேவையில்லாம என்னுடைய தம்பிய சுற்றி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படி கேட்கும் பொழுது என்ன அப்படியே சுத்துறீங்களே, என்ன அங்க நிக்கிறீங்க, என்ன சுற்றுலாப்ல உங்களுக்கு மான் கிடைச்சிருமா? மாமா சொல்லுங்க, மாமா பக்கத்துல போனா பொம்பளை பேச்சு நிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? பாம்பு சுத்த வருதா? இதான் அண்ணன் முடிவு முடிச்சு விட்டார், கதையவே முடிச்சுட்டாரு அவர். இருக்கட்டும், சரி. ஆக என்ன ஆகுது அப்படின்னா, தர்மன் இந்த மாதிரி கேக்குறான் அந்த நகுசன் என்ற பாம்பு கிட்ட, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் அதனுடைய வரலாறு சொல்லுது என்ன அப்படின்னா, நகுசன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மன்னன் ஆகப்பட்டவன். அவன் வந்து நல்ல நாட்டு மக்களுக்கு ஆட்சி புரிந்து நல்ல விதமாக செய்து வந்திருக்கிறான். அப்படி இருக்கவையில இந்திர சபையில இந்திரன் ஆகப்பட்டவன் ஒரு அரக்கனை அழிச்சிட்டு பிரம்மகத்தி தோஷத்துக்காக மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துலதான் இந்த நகுசன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனை இந்திர லோகத்துக்கு தலைமை ஏற்க வைக்கிறாங்க. அப்படி தலைமை ஏற்றவுடனே எல்லா பொறுப்புகளையும் அந்த இந்திரன் கிட்ட, இந்திரன் முறையில இருக்கிற நகுசன் கிட்ட கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்தவனே இவன் சும்மா இருக்கணும்ல, சும்மா இருக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கறாங்க அப்படின்னா, சரி நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு சும்மா இருக்கணும். அதை விட பேராசை யார விடும்? சும்மா இருந்தா நல்லாவா இருக்கும். ஒரு மனிதனா ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கணுங்க, ஆசை இருக்கலாங்க. சும்மா கிடந்தா இரும்பு கூட துருப்பிடிச்சிடும் இல்ல, அதாவது ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை வந்து ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு இருக்கவே கூடாது. இது மாதிரி ஆசைப்படலாம், ஆசைப்படாமலே அவங்க வந்து பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த பொருள் மேல ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இவன் என்ன பண்றான், நகுசனாகப்பட்டவன் இந்திரனுடைய மனைவி யாரு, இந்திராணி, அவங்க மேல ஆசைப்பட்டான். பாதுகாப்பா வேற ஒண்ணு இல்ல, யாரு பாதுகாப்பு, ஏன் பாதுகாப்பு நீங்க இருக்கிறீங்களா இல்ல உங்க பாதுகாப்பு? என்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவைங்க, என்ன பாம்பாக இருந்தான் இல்லையா, அவனை வச்சு பல்லக்குல தூக்கிக்கிட்டு வர சொல்லு சப்தரிசிகளை அப்படின்னு சொல்றான். யாரு, பிரகஸ்பதி ஆகப்பட்டவர். சொன்ன உடனே இந்த இந்திராணியும் போய் சொல்றா, அப்படியே சொல்றான், நீங்க பல்லக்குல சப்தரிசிகளை வச்சு தூக்கிக்கிட்டு வந்தா தான் நான் உங்களை வந்து திருமணம் செய்வேன் அப்படின்னு இந்திரா தேவி சொல்லிடுறா, இந்திராணி சொல்லிடுறா. அப்ப சொன்ன உடனே என்ன ஆகுது, இவனும் பேராசை பிடிச்சவனாச்சே, அதுவும் பெண் மேல ஆசைப்பட்டுட்டான். அடங்குமா ஆசை, பெரிய போதை மதுவை உண்டால் போதை, மாதை கண்டாலே போதை. என்ன செய்யறான், உத்தரவுறான், சப்தரிசிகள் எல்லாரும் சேர்ந்து தூக்கிக்கிட்டு போறாங்க. அகத்தியருடைய
தலையில நகுசனுடைய காலாகப்பட்டது பட்டுருச்சு, உதச்சுட்டான். அப்ப அகத்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன செஞ்சாரு, நீ சர்ப்பம் சர்ப்பம் தானே சொன்ன, அப்படி சர்ப்பமாகவே நீ ஆக கடவாய் அப்படின்ற ஒரு சாபமாகப்பட்டதை கொடுத்துட்டாரு. ஆக அப்படி பாம்பாக உருமாறி வந்தவன் தான் இந்த நகுசனாகப்பட்டவன். அப்படி இந்த பெரிய பலசாலியான பீமனுடைய கைப்பட்டதுனாலதான் அவருடைய பாவ விமோசனம் வந்து அன்றைக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிச்சு. அதுபோல இருங்க பேசிக்கிறீங்கல்ல, நீங்க பேசுறப்ப நான் எதுவும் பேசணும்னா, என்னுடைய கைப்பட்டால் இந்த மானுக்கு ஒரு விமோசனம். என்ன மானு, என்ன மானு, நீங்க தேடி வந்த மானு இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் என்ன நீங்க சுத்தி சுத்தி மானு இருக்கு மானு இருக்குன்றீங்க. அதனால நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அதனால சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரம் இருக்கு. வேட்டையாட வந்தவரு வேடிக்கையா பேசுறாரு, மனத்தானே விட்டு போட்டு வந்து குளிக்கிறாரு, மனமலை விட்டு போட்டு இங்கே வந்து குளிக்கிறாரு, மனமலை விட்டு போட்டு இங்கே வந்து குளிக்கிறாரு, வேட்டையாட வந்தவரு வேடிக்கையா பேசுறாரு, மனத்தானே விட்டு போட்டு முடிஞ்சா தீர்மானம் அடிச்சுட்டு இல்லை.